哦。Oh. ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை த்வித்தியை திதி இரவு ஒன்பது மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதி என்பது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் இரவு

நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நல்ல நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இது ஆன்மீக தகவல் எடுத்துக்கலாம் ஜோதிட தகவல் எடுத்துக்கலாம் ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் சார் வாகனம் வாங்குவதற்கு காலை நேரம் பார்க்க வேண்டுமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒருத்தர் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறா அது டூ வீலரா இருந்தாலும் சரி அல்லது ஃபோர் வீலரா இருந்தாலும் சரி இந்த வாகனம் அப்படின்னு சொல்றது அந்த காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்கன்னா இந்த பசுக்கள் இருக்கு இல்லையா பசு மாடு வாங்கினாலும் சரி குதிரைகளை வாங்கினாலும் சரி குதிரையைத்தான் வாகனமாக பயன்படுத்துவா அதே மாதிரி மாட்டு வண்டியில் போறவா மாட்டை வாகனமாக பயன்படுத்துவா பசுமாடு வாங்கினாலும் காளை மாடு வாங்கினாலும் குதிரை வாங்கினாலும் இதுபோன்று வண்டி வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கால்நடைகளை வாங்குவதற்கு கூட நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இந்த கால்நடைகள் வாங்குவதற்கு என்று தனியாக ஒரு விதிமுறை என்பது உண்டு இது போக நம்ம வண்டி வாகனம்னு சொல்கிறோம் இல்லையா அன்னைக்கு வந்து ரத்தம் அப்படின்னு சொல்லுவா தேர் அப்படின்னு சொல்லுவா இந்த தேர் வாங்குவதற்கு நம்ம இப்போ தேர்ந்தெடுத்துக்க வேண்டாம் நம்ம ஒரு ஃபோர் வீலர்னு எடுத்துப்போமே இந்த ஒரு கார் வாங்கினாலும் சரி டூ வீலர் வாங்கினும் சரி அதற்குரிய விதிமுறைகளை பார்த்து தான் கண்டிப்பாக வாங்க வேண்டும் இது வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஜாதகத்தில் வாகன யோகம் என்பது இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது எல்லாருமே வாகனத்தில் தான் பயணிக்கிறோம் ஒன்று காரில் போவோம் இல்லைன்னா பஸ்ஸில் போவோம் இல்லைன்னா ட்ரெயினில் போவோம் இல்லை ஃப்ளைட்டில் போவோம் ஏதோ ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறோம் அது வேற விஷயம் இருந்தாலும் நம்ம சொந்தமாக வாகனத்தை வச்சுக்க முடியுமா நம்ம ஓனாக வச்சுக்க முடியுமா அல்லது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு கூட நம்முடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோடி கணக்கில் பணம் வச்சுருப்பா ஆனால் அவள் கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தங்கவே தங்காது அடிக்கடி அடிபட்டுண்டே இருக்கும் இல்லைன்னா ஒரு ப்ராப்பரான டிரைவர் கிடைக்க மாட்டா ஏதோ ஒரு இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருந்துருக்கும் இல்லையா இதை அவர்களுடைய ஜாதகத்தை கொண்டு நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் முதல்ல வண்டி வாகனம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நமக்கு வாகன யோகம் என்பது இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது வாங்குவதற்கு முன்னாக இந்த காலத்திலே வாங்கலாமா இந்த நேரம் என்ன திசாபுக்தி நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் இப்போ இந்த நேரத்திலே இப்போ நடக்கக்கூடிய திசாபுக்தியானது நம்ம நமக்கு வாகனம் வாங்குவதற்கு துணை நிற்குவா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி துணை இருந்தால் நீங்கள் வாங்கலாம் இல்லைனா அஸ்ட்ராலஜர் சொல்லிடுவார் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க சார் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வாங்குங்கோ இல்லைனா ஒரு பத்து மாதம் கழிச்சு வாங்குங்கோ யார் பேரில் வாங்க போகிறேன் இப்போ புள்ள வந்து எனக்கு டூ வீலர் அவசியம் வேணும்னு ரொம்ப அடம் பிடிக்கிறான் நிறைய பெற்றோர்களுக்கு இதுதான் கவலை என் பையன் வந்து இந்த வருஷம் காலேஜுக்குள்ளே போகிறா அவன் நான் காலேஜ் போனால் எனக்கு டூ வீலர் கம்பல்சரி வேணும்னு கேட்குறான் இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நிறைய நேர்களுடைய கேள்வி முதல்ல இந்த பையனுக்கு டூ வீலர் இப்போ ஓட்டலாமா கூடாதா அப்படிங்கறத பார்த்துக்க வேண்டியது இந்த நேரம் சாதகமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வண்டியினை வாங்கி தரலாம் அதே மாதிரி வண்டி வாங்குறதுக்கு இந்த நிறத்திலே இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லும் இந்த இந்த வர்ணமானது இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இந்த கலர்ல வாங்கினா நல்லது அப்படிங்கறதையும் நீங்க அஸ்ட்ராலஜியை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆக வண்டி வாகனம் வாங்குவதற்கு கண்டிப்பாக கால நேரம் என்பது என்பதை பார்க்க வேண்டும் இப்போ இதில் நிறைய சந்தேகம் வரும் சார் இப்போல்லாம் வண்டியை வந்து முதலே போய் புக் பண்ண வேண்டியதாக இருக்குது முதலே போய் புக் பண்ணுறதுக்கு நாள் பார்க்கணுமா இல்லை ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நாள் பார்க்கணுமா இல்லை நான் வண்டியை டெலிவரி எடுக்கிறேனே அதுக்கு நாள் பார்க்கணுமான்னு கேட்டால் நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துக்கிறதுக்கு நாள் பார்த்தால் போதுமானது நம்ம போய் முன்னாடியே அட்வான்ஸ் பே பண்ணுறோம் இல்லையா இந்த அட்வான்ஸ் பே பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்துக்கு நமக்கு பொருந்திருக்காங்கிறத பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த நாளிலே நாம் பணத்தை தரலாமா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டா போகிறோம் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனுக்குலாம் நம்ம நாள் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை ரிஜிஸ்டர் ஆகாமல் எந்த வண்டியுமே டெலிவரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அவள் போய் பண்ணி கொடுத்துருவா ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு நாள் தான் கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா வண்டி அந்த யார் டீலரோ அவள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிகிட போகிறா நம்ம போய் டெலிவரி எடுக்கிறோம் இல்லையா அதற்கு நிச்சயமாக நாளை பார்த்து கொள்ள வேண்டியது யார் பேரில் வண்டி வாங்குகிறோமோ அவாளுக்கு அன்னைக்கு பொருந்தி இருக்கா நம்ம போய் டெலிவரி எடுத்துட்டு வர்றதுக்கு நாள் நேரம் அத்தனையும் பார்த்து கொள்ள வேண்டியது நல்ல நாள் நல்ல நேரமாக பார்த்து அந்த வண்டியை டெலிவரி எடுத்துட்டு வரும் பொழுதே முதலிலேயே வருகின்ற வழியிலேயே இருக்கக்கூடிய ஆலயத்திலே வைத்து அதற்கு பூஜைகளை செய்து அதற்குரிய அந்த பூஜா முறைகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு வாகனங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அதை இயக்கக்கூடிய அந்த டிரைவர்ஸ் அத்தனை பேருக்குமே தெரியும் நம்ம சாதாரணமாக காலங்காலத்தில் பஸ்ஸில் போகிறதை கூட பார்த்துருப்போம் ஏர்லி மார்னிங்கில் ஒரு பஸ்ஸு கிளம்புதுன்னு சொன்னால் அவர் போகிற வழியிலேயே முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்துக்கு கற்பூரத்தை வச்சு ஏற்றுவார் கற்புரத்தை ஏற்றிட்டு அங்கே ஒரு தேங்காயை உடைச்சிட்டோம் இல்லை ஒரு பூதி எடுத்து வச்சுட்டு தான் வண்டியே எடுப்பாள் எல்லா டிரைவர்ஸுமே ஏன்னு சொன்னால் மோட்டார் என்பது அது நம்முடைய கையிலே இல்லை நாம் தான் வாகனத்தை இயக்குறோம்னு நினச்சின்னு இருப்போமே தவிர அது நம்ம இயக்கத்திலேயே இல்லை அப்படிங்கிறது வண்டியை ஓட்டக்கூடிய அத்தனை டிரைவர்களுக்குமே தெரியும் ஆக மோட்டார் என்பது எத்தனை ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயம் இது இறை அருள் இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது எல்லா டிரைவர்ஸுமே தெரிஞ்சு வச்சுருப்பா அதே மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை வாங்கிட்டு வரும்பொழுது அதை ஒரு ஆலயத்தில் வைத்து அதற்குரிய பூஜா முறைகளை செய்து எலுமிச்சம் படம்லாம் அந்த க யருக்கு கீழே வைப்பா அந்த வச்சு அதுக்கு பண்ணி அந்த எலுமிச்சம்பழம் நசுக்கிட்டு அதுக்கப்புறமா வண்டி எடுத்துகிட்டு வர வேண்டியது இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை சார் இதாலத்தில் நம்பின்னு இருக்கே அப்படின்னு நம்ம தவறாக நினைக்கவே கூடாது இது அத்தனையிலுமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிற சம்பிரதாயங்கள் அத்தனையிலையுமே அர்த்தம் உண்டு என்கின்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் அந்த நேயருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வண்டி வாகனம் வாங்குவதற்கு கண்டிப்பாக கால நேரம் பார்க்க வேண்டும் இதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இந்த நாள் இறைவனினுடைய திருவுருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்